வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்லேருந்து ஒரு ஆதார பத்திரம் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆத்தரோட நேம் என்னன்னா ஜார்ஜ் எலியட் அப்படின்றது தான். அண்ட் ஷி வாஸ் பார்ன் இன் 22 நவம்பர் 1819 வார்விக் ஷயர் இங்கிலாந்தில் வந்து பிறந்திருக்காங்க. அண்ட் டைடட் 22 டிசம்பர் 1818 செல்சி இங்கிலாந்தில் வந்து இறந்திருக்காங்க. அண்ட் ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் எஜுகேஷன் பெட்ஃபோர்ட் காலேஜ் லண்டனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி பிலாங்ஸ் டு த பீரியட் ஆஃப் லிட்டரி பீரியட் எதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா விக்டோரியன் ஏஜஸ் இந்த ஒன் ஆஃப் த கண்டெம்பரேட்டர் தான் ஜார்ஜ் எலியட். ஸோ ஜார்ஜ் எலியட் அப்படின்ற இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பென் நேம். ஸோ ஆத்தருக்கு ஒரு ஒரிஜினல் நேம் இருக்குது, அது என்னென்னா மேரி ஆன் இவான்ஸ் அல்லது மரியன் இவான்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ரைட்டர் அப்படின்னா அவங்களுடைய பென் நேம் அல்லது ஸ்டூடெண்ட் நேம் வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ மேரி ஆன் இவான்ஸை தான் நம்ம வந்து என்ன பென் நேமில் வந்து ரெஃபர் பண்ணுறோம்னா ஜார்ஜ் எலியட் அப்படின்ற இந்த பென் நேமில் ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் ஷி வாஸ் நோன் ஆஸ் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் பாயட் ஜேர்னலிஸ்ட் டிரான்ஸ்லேட்டர். ஸோ நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சருக்காகவே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இங்கிலீஷ் நாவலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க, போயட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். ஸோ நிறைய ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட்டும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷி பிகேம் ஆஸ் மாரல் ஃபிலாசபிக்கல் அண்ட் ஹர் நாவல்ஸ் கன்சிடர் ஆஸ் அ ஹியூமனிட்டேரியனிசம் ஹேண்ட்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கின்ஸ். ஸோ சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அப்படின்றவர் யார்? நம்ம கண்டிப்பாக விக்டோரியன் ஏஜ் அப்படின்னாலே சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அப்படின்றவங்கள கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரோட ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ரைட்டர் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரிஸ் அல்லது அவங்களோட நாவல்ஸில் வரக்கூடிய கேரக்டரில் ப்ரொட்டகனிஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய கிங் அல்லது ஒரு நைட்டோட தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் இவரோட ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங், ரொம்ப ரொம்ப சஃபரிங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவனோட லைஃப்பில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை தான் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் வந்துட்டு தன்னோட ஒர்க்கில் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப ஹியூமானிட்டியோட டச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஜார்ஜ் எலியட்டுமே தன்னோட ஒர்க்ஸில் வந்து இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சட்டயரிக் ஹேண்ட்ஸ் ஆஃப் தெக்கரி. ஸோ தெக்கரி அப்படின்றதும் ஒன் ஆஃப் த கண்டெம்பரரி ரைட்டர். ஸோ அவரோட லைஃப் டைமில் அவர் எழுதின ஒரு ஒர்க்கில் சட்டயரைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டைலையுமே ஜார்ஜ் எலியட் வந்து தன்னோட ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர் ஒர்க்ஸ் ரிசம்பிள்ஸ் ஜெயின் ஆஸ்டன். ஸோ ஜெயின் ஆஸ்டன் அப்படின்றவங்களும் ஒன் ஆஃப் த ரைட்டர் தான் கண்டெம்பரரி. ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ் ரிசம்பிள் பண்ணுற மாதிரியும் ஜார்ஜ் எலியட்டோட ஒர்க்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட க்வெஸ்சன்ஸை கேட்கலாம், எந்த ரைட்டரோட ஒர்க் வந்துட்டு எந்த ரைட்டரோட ரிசம்பிளன்ஸில் இருக்குது, அல்லது சார்ல்ஸ் டிக்கின்ஸனோட ஹியூமானிட்டி டச்சோட எழுதக்கூடிய ரைட்டர் யார் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அண்ட் ஹர் ஒர்க்ஸ் ரெப்ரசன்ஸ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ் இன் மிட்லேண்ட் வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி டவுன். ஸோ வில்லேஜ் சைட்லேயும் சரி கண்ட்ரி டவுன் இந்த ரெண்டு செட்டிங்லேயுமே சரி இருக்கக்கூடிய மென் அண்ட் மேனர்ஸை வந்துட்டு இவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்களோட ஒர்க்ஸில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணுறாங்க. ஷி ஆல்வேஸ் கன்சர்ன்ட் வித் கிரேட் மாரல் ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டன்ஸ். ஷி வாஸ் கன்சிடர் அஸ் அ எக்ஸ்போனன்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் மூமெண்ட் இன் அவர் மாடர்ன் லிட்ரேச்சர். ஸோ ஒரு மாடர்ன் லிட்ரேச்சரில் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டாக யாரோட ஒர்க்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஜார்ஜ் எலியட் அப்படின்ற இந்த பர்சனை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர் சென்ட்ரல் தீம் was known as habitually conflict between higher and lower life beauty in inclination. So ivangaloda central theme ivangaloda works la vandu edha main ah use pannirukanga appadina rendu society ah vandu compare pandranga. Already nama paatha maadhiri village midland village and countryside rendu vishayathiyume compare panni solra maadhiri oru higher and lower life irukkakoodiya people odeya duty and inclinations patti oru conflict ah vandu இவங்களோட சென்ட்ரல் தீமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹர் ஒர்க்ஸ் ஆர் நோன் ஃபார் தியர் ரியாலிசம் சைக்காலஜிக்கல் இன்சைட் சென்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் டீடைல்டு டிபிக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி சைட். ஸோ கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் அண்ட் ரியாலிசம் சென்ஸ் ஆஃப் த பிளேஸ் இந்த எல்லா விஷயங்களையுமே ரெக்கவர் பண்ணி சொல்கிற மாதிரி தான் டீட்டெயில்டாக இவங்களோட ஒர்க்ஸில் வந்துட்டு இதெல்லாமே தீம்ஸாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் ஷீ ரோட் 7 நாவல்ஸ் இன் ஹர் லைஃப் டைம். ஸோ லைஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை நாவல்ஸ் எழுதியிருக்காங்கன்னா 7 நாவல்ஸ். அண்ட் ஷீ எமர்ஜ்டு ஃப்ரம் ப்ரொவின்ஷியல் இங்கிலாந்து அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஒர்க்ஸ் செட் தேர். அதாவது இவங்களோட லைஃப் டைமில் எழுதின அந்த ஒர்க்ஸுக்கு ஒரு செட்டிங் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரொவின்ஷியல் இங்கிலாந்து அப்படின்ற இந்த செட்டிங்கை பேஸ் பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு ஒர்க்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஜார்ஜ் எலியட்டுமே ஒன் ஆஃப் த பர்சனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே அவங்களுடைய லைஃப் டைமில் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான தீம்ஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, யார் எந்த ரைட்டருடைய ரெஃப்ளெக்ஷனில் அவங்களோட ஒர்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் பார்த்தோம். நவ் ஆன் வித் த ஒர்க்ஸ் ஆஃப் ஜார்ஜ் எலியட். ஆடம் ஈவ் அப்படின்றது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு நாவல்.
நாவல் அண்ட் இந்த பீரியட் ஆஃப் 1859 வித் ஷூடனம். ஸோ ஷூடனம் இந்த சென்ஸ் அவங்களுடைய ரியல் நேம் வந்து மேரி ஆன் இவன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நேமில் பப்ளிஷ் பண்ணாமல் ஜார்ஜ் எலியட் அப்படின்ற அந்த ஷூடனமில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஷீ டிஸ்கிரைப்ட் த நாவல் ஆஸ் அ கண்ட்ரி ஸ்டோரி ஃபுல் ஆஃப் த பிரீத் ஆஃப் கவுஸ் அண்ட் சென்ட் ஆஃப் கே. ஸோ இவங்களோட லைஃப் டைமில் இவங்க இந்த ஒர்க் எழுதிட்டு என்னவா இந்த ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் கண்ட்ரி சைட் அண்ட் டவுன் சைட் ரெண்டையுமே வந்து இவங்க பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. கண்ட்ரி டவுன் அண்ட் வில்லேஜ் ரெண்டையுமே வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு தீமை பேஸ் பண்ணி. அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கையுமே அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீத் ஆஃப் கவுஸ் அண்ட் சென்ஸ் ஹே ஹேன்னு என்னது அந்த கவு அண்ட் ஹேவை வந்துட்டு ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூரல் சைடாக வந்துட்டு பேசிக் தீமை வச்சு எழுதியிருக்காங்க. அண்ட் ரொமோலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோரிக்கல் நாவல். ஸோ ஹிஸ்டோரிக்கல் நாவல் அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வார் சம்மந்தப்பட்டதா அல்லது ஒரு பர்டிகுலர் பீரியடில் நடந்த ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான செட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15th century. ஸோ எங்கே இவங்க வந்து விக்டோரியன் ஏஜில் இருக்காங்க, பட் இவங்க 15th century சேர்ந்தால் ஒரு விஷயத்தை பற்றி, எஸ்பெஷலி ரினேசன்ஸ் அப்படின்ற அந்த ஏஜை சேர்ந்த விஷயங்களை பற்றி ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இது ரொமோலா அப்படின்ற இந்த ஒர்க்கை ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ டீப் ஸ்டடி ஆஃப் அ லைஃப் அண்ட் த சிட்டி ஆஃப் ஃப்ளாரன்ஸ் ஃப்ரம் ஃப்ளாரன்ஸ் அப்படின்றது பிளேஸ், இட்ஸ் அ டைல் ஆஃப் ரெனேசன்ஸ் அண்ட் ஃப்ளாரன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரம் அன் இன்டெலெக்சுவல் ஆர்டிஸ்டிக் ரிலீஜியஸ் சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு அந்த ஃப்ளாரன்ஸ் ரெனேசன்ஸ் பீரியடில் அந்த ஃப்ளாரன்ஸ் பிளேஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து இருந்தது, ஒரு டீப் ஸ்டடி ஆஃப் லைஃப் ஸ்டைல், அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ 14 parts கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த ஒரு மேகசின்லேயே இவங்க வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஹெல் அப்படின்ற இந்த மேகசினில் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் 3 short stories கலந்த ஒரு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க்குமே எந்த மேகசினில் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா பிளாக்வுட் அப்படின்ற இந்த மேகசினில். ஸோ மேகசின்ஸ் பீரியடிக்கல் மேகசின்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு ரைட்டர் எந்த பீரியடிக்கல் மேகசினில் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நிறைய பீரியடிக்கல் மேகசின்ஸை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பிளாக்வுட் மேகசினில் தான் அந்த சீன் ஆஃப் கிளரிக்கல் லைஃப் அப்படின்ற இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The Mill on the Floss அப்படின்றது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 3 volumes ஆன் 4th April 1860 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒர்க் அப்படின்னா அதில் எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அண்ட் எத்தனை வால்யூம்ஸில் அதை வந்து எழுதியிருக்காங்க, புக் ஃபார்மாக எப்போ வந்திருக்கு, எப்போ சீரியலைஸ்டு பண்ணி கொடுத்துருக்காங்க, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய ஃபேமஸான ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா மேகி டு லீவர் அப்படின்றது. ஸோ நாவல் அல்லது ஸ்டோரி ட்ராமா இது மாதிரி வரும்போது எத்தனை சீன் அண்ட் ஆக்ட் அண்ட் அதில் வரக்கூடிய மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிகாஸ் அந்த பர்சனை பேஸ் பண்ண மாதிரி தான் அந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது மேகி டு லீவர் அப்படின்ற இந்த கேரக்டர் தான் இந்த மில் ஆன் த ஃப்ளாஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கான ப்ரொட்டகனிஸ்ட். அண்ட் இந்த நாவல் எப்போ பிகின் ஆகுது அப்படின்னா 1820s ஆர் ஏர்லி 1830s. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நடந்த ஹிஸ்டோரிக்கல் ரெஃபரன்ஸ், எஸ்பெஷலி நெப்போலியனிக் வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரீஃபார்ம் பில் ஆக்டெல்லாம் வந்துருப்போம் இல்லைங்களா, அதுக்கு பிஃபோராக நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் இந்த நெப்போலியனிக் வார் இந்த ரொமான்டிக் பீரியடோட ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணி இந்த ஒர்க்கில் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலாஸ் மரினர் த வீவர் ஆஃப் ரெவலே அப்படின்றது இந்த ஒர்க்குக்கான ஃபுல் டைட்டில். ஸோ சிலாஸ் மரினர், ஆடம் மீனி அண்ட் இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் எலியட்டுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னே சொல்லலாம், ரொமோலா இது எல்லாமே. ஸோ சிலாஸ் மரினர் அப்படின்றது எந்த பீரியட் ஆஃப் டைமில் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1861 டெல்ஸ் அபவுட் அ சிம்பிள் டெய்ல் ஆஃப் அ லெனின் வீவர். ஸோ இதில் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னா ஒரு லெனின் வீவரை பற்றின ஒரு ஸ்டோரி. ஸோ அவங்களுடைய லைஃப் டைமில் அவங்களோட இன்சிடென்ட்ஸ் என்னென்னலாம் இவர் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டைட்டிலில் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி நோட்டபிள் ஃபார் ஸ்ட்ராங் ரியலிசம். ஸோ ஒரு ரியலிசத்தை பேஸ் பண்ணி ஒரு லெனின் வீவருடைய லைஃப் டைமை வந்துட்டு இவர் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு, ஆஸ் அ சிம்பிள் டெய்ல், டெய்ல் இன் த சென்ஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மார்ச், அ ஸ்டடி ஆஃப் ப்ரொவின்ஷியல் லைஃப். ஸோ ப்ரொவின்ஷியல் இங்கிலாந்து அப்படின்றது இந்த விக்டோரியன் பீரியடில் ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம், பிகாஸ் நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு அந்த ப்ரொவின்ஷியல் இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்காகவே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வரக்கூடிய வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 volumes கொடுத்துருக்காங்க, விச் ஆஸ் அப்பியர்ஸ் இன் த பீரியட் ஆஃப் 1871 அண்ட் 1872. இதுக்கான செட் என்னென்னா அது ஆஸ் அ சேம் நேம் மிடில் மார்ச் அந்த பிளேஸில் என்ன மாதிரியான ஒரு டவுன் அப்படின்னா இட்ஸ் அ ஃபிக்ஷனல் இங்கிலீஷ் மிட்லேண்ட் டவுன். ஸோ ஃபிக்ஷனல் அப்படின்னாலே உண்மையாக இருக்காது, ஒரு
பொய்யான ஒரு விஷயம் தான், ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம், பொய் கிடையாது ஒரு இமேஜினேஷன் மாதிரி. ஸோ ஃபிக்ஷனல் இங்கிலீஷ் மிட்லாண்ட் டவுனை பேஸ் பண்ணி எழுதின ஒரு ஒர்க் அண்ட் விச் இஸ் ஃபாலோஸ் டூ மெயின் கேரக்டர்ஸ். யார் யார் அப்படின்னா டோரத்தி ப்ரூக் அண்ட் டாக்டர் டெர்டியஸ் லென்கேட் அப்படின்றது. இந்த ரெண்டு கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ரியாலிசம் அண்ட் ரூரல் லைஃப். ஸோ உங்களுக்கு ரைட்டர் அண்ட் அவங்களோட ஒர்க்கை பற்றி கேட்கும் போது மெயினாக அதில் என்ன சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். பட் பேசிக்காக ஒரு ரைட்டருடைய ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு கேட்கும் போது அந்த அவங்களோட ஒர்க்கில் எதுக்கு அவங்க இம்பார்ட்டண்ட்டாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பெஷலி இந்த ரைட்டர் வந்துட்டு கண்ட்ரி அண்ட் வில்லேஜ் சைடுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், ஹையர் அண்ட் லோயர் கிளாஸ் அண்ட் தென் ரூரல் லைஃப், அந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க், அதாவது மிடில் மார்ச் அப்படின்ற இந்த ஒர்க்கை வர்ஜினா வுல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் திஸ் நாவல் ஆஸ் அ ஒன் ஆஃப் த ஃபியூ இங்கிலீஷ் நாவல்ஸ் ரிட்டன் ஃபார் க்ரோனப் பீப்புள். ஸோ க்ரோனப் பீப்புள்னா என்னது அப்கமிங், அதாவது ரொம்ப ஒரு ஹைஃபையான ஃபேமிலியாக இல்லாமல் ஒரு க்ரோனப் பீப்புளாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சொசைட்டியில் வாழக்கூடிய ஒரு பீப்புளுக்கு எழுதப்பட்ட ஒரு ஒன்லி ஃபியூ நாவல்ஸ், கொஞ்சம் நாவல்ஸ் தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்களாம். ஸோ அப்படி எழுதப்பட்ட நாவலில் இந்த ஒரு நாவலையுமே நம்ம வந்து ஒரு பெஸ்ட் நாவலாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வர்ஜினா வுல்ஃப் வந்துட்டு ஜார்ஜ் எலியட் எழுதின மிடில் மார்ச்சுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கூட க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டேனியல் டெரோண்டா அப்படின்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 parts இருக்கு. இதை வந்து நம்ம லாஸ்ட் கம்ப்ளீட்டட் நாவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இட்ஸ் லைக் அ மிக்சர் ஆஃப் சோஷியல் சட்டையர் அண்ட் மாரல் சர்ச்சிங். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கொலாபரேஷன் மாதிரி. சோசியல் சட்டையர் அப்படின்னா சொசைட்டியை பார்த்து சட்டையரைஸ் பண்ணுறாரு, ஏதாச்சும் ஒரு விஷயம் லாகிங்காக இருக்குது அப்படின்னா அதை சட்டையரைஸ் பண்ணுற மாதிரி. சட்டையரைஸ் இன் த சென்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ராபேக்காக இருக்குன்னா அதை அட்டாக் பண்ணி பேசுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாரல் சர்ச்சிங், ஸோ சொசைட்டியில் மாரல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, ஸோ சொசைட்டியில் இந்த இஷ்யூஸ் இருக்குது அதை அட்டாக் பண்ணிவிட்டு எதை சர்ச் பண்ணுற ரைட்டர் அப்படின்னா மாரல் வேல்யூஸை வந்துட்டு சொசைட்டியில் சர்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் இந்த டேனியல் டெராண்டா அப்படின்ற இந்த ஒர்க்கை வந்துட்டு கொடுத்துருக்காரு, விச் அலாங் வித் ஜீவஸ் ப்ரோட்டஸ்ட் ஜியோனிஸ்ட் ஐடியா. ஸோ என்னென்ன மாதிரியான ஜீவஸ் அப்படின்றது ஒரு ரிலீஜியனோட நேம், அதாவது ஜீவஸ் பீப்புள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பீப்புளோட லைஃப்பை பேஸ் பண்ண மாதிரி கம்ப்ளீட் ஒரு நாவலாக கொடுத்துருக்காரு. அண்ட் இவங்களோட லைஃப் டைமில் லாஸ்ட் கம்ப்ளீட்டட் நாவல் எது அப்படின்னா டேனியல் டெரோடா அப்படின்ற இந்த ஒர்க் தான். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.